ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கார்த்திகார் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னா, மைசூரில் சதன் ஸ்டார் ஹோட்டலில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சதன் ஸ்டார் ஹோட்டலோட கார் பார்க்கிங் ஸ்லாட்ஸ். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, கார்டன் ஏரியா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கள் பிரதர் வந்தால் எப்போவுமே இங்கே தான் தங்குவார், சதன் ஸ்டார் ஹோட்டல் மைசூரில். நம்மளுக்கு வேறு கண்டென்ட் இல்லையா, அதனால் சரிண்ணா ஓகே வாடா வந்து எடுத்துக்கோ, வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே போயிருக்கோம். எங்கள் அண்ணன் கார் வந்து அங்கே நிற்கிது பாருங்கள், சிகப்பு கலர் கார், அதான் எங்கள் அண்ணன் காரு. இந்த மரம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனு, ரிசப்ஷனில் அழகாக போயிட்டு விசிட்டிங் ஹாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாக லாங்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்மதுரை வைகநதின்னு சொல்லிட்டு அந்த ரஜினி வந்து பாடுவார்ல வாசிச்சுக்கிட்டு, அந்த இதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க, அதனால் டச் பண்ணாமல் அப்படியே அது வெறும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ரிசப்ஷனில் போயிட்டு அண்ணன் பேரை சொல்லி கார்டை வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரூம் பார்க்க போகிறோம். ரூம் நம்பர் வந்து நம்மளது பார்த்திங்கன்னா 105. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா அண்ணனோட பெட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சேஃப்டி லாக், வேறு எக்ஸ்ட்ரா லாக் இருக்குது, யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுல்ல அதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து ஃபயர் எக்ஸிஸ்டிங் பிளான் இருக்குது, சப்போஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னா நம்ம தப்பிச்சு போகிறதுக்காண்டி ஃபயர் எக்ஸிஸ்டிங் பிளானு. அப்புறம் வந்து சூக்கேஸ் கீழே நம்ம ஷூ செப்பல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸு, கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஆங்கர் இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அமௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணி நம்ம துவைச்சி அயன் பண்ணிக்கு தரதுக்குன்னு சொல்லிட்டு அந்த லாண்ட்ரியோட இது பக்கத்துலேயே சேஃப்டி லாக்கர், கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, மேலேயும் கொஞ்சோண்டு இடம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம எதை வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம், எல்லாமே பே பண்ணி சாப்பிட்ணும். கீழே இருக்க இந்த அக்வாஃபினா வாட்டர் பாட்டில்ஸ் அது மட்டும்தான் ஃப்ரீ, மிச்சம் எல்லாமே பே பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது மட்டும்தான் ஃப்ரீ கீழே இருக்காது, அது என்னென்ன பே பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்ணும். ஒரு பெப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 69 ரூபா, நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ட்ராபிகானா, மிராண்டா, அதுக்கப்புறம் வந்து கிங்ஃபிஷரு, பியர்ஸு எல்லாமே இருக்குது, கூலிங்காக இருக்குது சூப்பராக, எல்லாமே பே பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போ காலி பண்ணி போகிறோமோ, ரூமை வந்து காலி பண்ணி போகும்போது நம்ம பே பண்ணி போகணும், அதோட ஆட் ஆன் மாதிரி. நெக்ஸ்ட்டு டிவி, நம்ம தமிழ் சேனல்ஸ்லாம் நல்லா தெரியுது, சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அண்ணனோட லேப்டாப் பேக்கு, எங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் இது, கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கர்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அந்த டிசைனில் நல்லா லாங் கர்ட்டன்ஸு, இங்கே உட்காந்து இந்த சோஃபாவில் உட்காந்து அந்த சைடு வியூ பார்த்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, பெட்டு வந்து குஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாலில் வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க, இது போ சூப்பராக இருந்துச்சு இந்த ஃப்ரேமு. நெக்ஸ்ட்டு வந்து ஏசி கண்ட்ரோலரு, ஏசி வந்து சூப்பராக இருக்குது, கூலிங்கு சூப்பராக இருந்துச்சு, கூலிங்கு நல்லா தூங்கி இருந்துருச்சோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு சூப்பராக அப்படியே முடி வெட்டுற கடையில் இருக்க மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் ஏர் ட்ரையர், ஷவர் செட்டு, நான் தான் குளிக்கிறது, ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, பார்ட் 2ல பார்ப்போம் மிச்ச இதுவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு கார்த்திக் ஆர் அஃபிஷியல்.